டே குழந்தைசாமி, முதல்ல எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்க் கட்டு. டேய், உனக்கு என்ன பண்ணடா? நான் கட்டணும். என் டீக்கரை எரிச்சு நாசமாக்கணும்ல, அதுக்கு 50,000 ரூபாய் கட்டு. மூஞ்சி மோரையும் பாரு, நீ தான் ஊத்து ஊத்துனே எடுத்து ஊத்துனே எரிஞ்சு சாப்பிடலாம் போச்சு. நீ இல்லடா எடுத்து ஊத்த சொன்ன. நீ தண்ணியும் மண்ணனி ஒரே மாதிரி கேன்ல வச்சிருந்த. நீ கூட தான் டீசலும் பெட்ரோலும் ஒரே மாதிரி டேங்க்ல வச்சிருக்க. என்ன ராஸ்கல், நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தாமா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்காச்சு கன்பீசன்ல கடை எரிச்சேன், இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா, என்ன கொளுத்திடுவேன்? நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோன்னு? இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடுவேன்? லைட்டோட நீட்டு ஆள் வச்சு கண்ணாடமா வச்சு கழுகு போட்டு என்ன ஆள் வச்சு கொலை பண்ணிடுவேன்? நீ பண்ணிடுவேன். ஆமா, என்ன செல்போன் மூஞ்சுக்கு நேர காட்டி காட்டி என்ன பண்ற? என்ன கொலை பண்ணிடுவியா? ஹலோ பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லனே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த ஏவரம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆவாரமா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. தம்பி, நான் யாரு? பொறும்போக்கு. ஜென்ரலா கேக்கல, இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன். முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்கு. சரி விடு, விழாவாரியா உள்ள போக தேவையில்லை. இந்த வீட்டுல நீ யார்? இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கிறவன். வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல? சொல்லணும். சொல்லு. வணக்கம. வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன். படிச்ச வேணா, நீ நாகரிகம் தெரியாது உனக்கு? வணக்கம். சாரி. ஏய், சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு நான் எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது? ஒரு இடத்த வைக்க பழகிக்க. அப்படி என்ன? பின்ன அப்ப முதல்ல இந்த பக்கம் இருக்கு. எப்படி இப்படியே வச்சுக்க? நீ அப்படியே போ. அப்ப வணக்கம். இனி வணக்கம் கேட்டா வணக்கம் பத்த முடியாது. என்ன டெக்னிக்கலா அடிக்கிறாங்க? என்ன சாப்பிடுங்க? உங்க கிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் குடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. பர்கர் இருக்கா? பர்கரா? பர்கர் இல்லையா? பர்கர் பர்கர் அதெல்லாம் இல்லீங்க. இல்ல பிசா இல்லீங்க. இல்ல சிக்கன் கொக்கா? கொக்காவா? இல்ல சைனீஸ் புட்டியா? அது இருக்கா? இல்லீங்க. இல்ல டக்கிலோ? இல்லீங்க. இல்ல இல்ல ஸ்பிரிங் ரோல்? இல்லீங்க. இல்ல கபாபா? கபாபா இல்லீங்க. இல்லையா? என்னையா நீ? என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி, இப்ப வந்து என்ன இருக்கு? இட்லி வடை தோசை? எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை கிட்டு. அதே எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாவது புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறோம். அதை திங்க பாருங்க. ஹோட்டலா? ஹோட்டல். சரி, இப்ப உண்ட என்ன இருக்கோ அதை பூரா ரெமெண்ட் செட்டா உணவு அடுக்கு போ. சரிண்ணே, தொழில டெவலப் பண்றதுக்கு யோசிப்பாங்களா? நாங்களாம் எவ்வளவு யோசிக்கிறோம். என்ன இவ்வளவு கிட்டத்துல வந்து பாத்துட்டு போறான்? அது சரி, நம்மளை பத்தி கேள்விப்பட்டிருப்பான். நாங்களாம் சூறாவளி காலத்துல சுண்டல் திங்கிறீங்களா? அடமலையில அவள் திங்கிறீங்க, கொட்டமலையில கொய்யா திங்கிறவன கொய்யாக்கா? ஏங்க, இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதுதான். இத போய் அலட்சியமா சொல்லிக்கிறீங்க. லூசு மாதிரி. இது எத்தனை? ரெண்டு. இது ஒண்ணு. ரெண்டையும் சேத்தா மூணு. இல்ல நாலு. ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. இப்ப சொல்லி எத்தனை? நாலு. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணினா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி செலவு இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினு உனக்கு ஒரு செலவு வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதியாக்கு. புரியுதா? நம்மளா மேனேஜர் தரம் பேசுங்க, குடுக்கிற பேசுங்க. இந்தாங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஆரம்பம் உங்க பேங்க்கு வந்திருக்கேன். ஆமா வந்திருக்காரு சார். அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கா? ஆமா 10,000 போட்டுக்காரு சார். ஆமா உண்மையாவா? உண்மையா. கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம். அவங்க எங்களே எவிங்க அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவங்க எங்களே அவங்க அவங்க எனக்கு தான் தெரியும். குடுத்துற போல பாத்துக்காது. யார் அவங்க? யார் போய் அவங்க அவங்கங்கிற பேர சொல்லு, ஊர் சொல்லு. அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. அண்ணாச்சி மகளும் அந்தோணிதாசு எங்க? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மில குடுக்கு. உம்மா மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான. ஏம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? ஏழாவது. நம்ம என்ன மேனேஜர் தரம் பேசுங்க, குடுக்கிற பேசுங்க. இந்தாங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஆரம்பம் உங்க பேங்க்கு வந்திருக்கேன். ஆமா வந்திருக்காரு சார். அவனுக்கு அக்கௌண்ட் இருக்கா? ஆமா 10,000 போட்டுக்காரு சார். ஆமா உண்மையாவா? உண்மையா. தப்பாடா, நீ பண்ண சேதாரத்துக்கு எல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற.
வீடு வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 மாமா ஆச்சே பாரு. அபராதத்தை சங்கத்துல நிறுத்தி கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கு. தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி இந்த ஏரியாவில கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம். தம்பி நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடியும்னு. இல்லங்க, பேரு டோர் நம்பரு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பா? பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும்.